கணக்குல மக்கு பையனே கிடையாது. எப்ப அவன் ஒழுங்கா சாப்பிட்டு ஓடி ஆடி விளையாடி தூங்குறாங்க அவன் மக்கு பையன் வரல. இந்த முறையினால மக்காக்கப்பட்டவன். நவம்பர் 4 கல்வி புரட்சியாளர் கணித ஆசிரியர் பி கே ஸ்ரீனிவாசனின் நூற்றாண்டு விழாவிற்கு அனைவரும் வாரியர். மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வருவதால் இஸ்ரேல் மற்றும் நட்பு நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் B-52 குண்டுவீச்சு விமானங்கள், போர் விமானங்கள் மற்றும் பல கடற்படை போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கில் நிலைநிறுத்த அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் உத்தரவிட்டுள்ளதாக பென்டகன் பத்திரிகை செயலர் மேஜர் ஜெனரல் பாட் ரைடர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை பயன்படுத்தி ஈரான் மற்றும் அதன் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அமெரிக்காவின் வீரர்களை தாக்க முயற்சி செய்தால் அவர்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ள தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளை ஈரான் நடத்தும் தாக்குதலில் இருந்து தொடர்ந்து பாதுகாக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானை எச்சரிக்க நீண்ட தூர அணுசக்தி திறன் கொண்ட B-52 குண்டுவீச்சு விமானங்களை அமெரிக்கா மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மாதத்தில் மட்டும் 2வது முறையாக அமெரிக்காவின் B-52 குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கில் பயன்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே அக்டோபர் 2 ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்க B-52 குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருவதால் 43,000 அமெரிக்க படை வீரர்களை ஏற்கனவே அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது.